வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 9 பார்ட் 2 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்ன்ல எப்படி கரெக்டான ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ஆஃப் மிஸ்டர் அப்துல். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ அப்போ தான் ஒரு கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்டர் அப்துல் வந்து ரிலையன்ஸோட ஸ்டாக் வாங்கியிருப்பார், 15 வருஷம் கழித்து விற்றுப்பார். அவருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் அப்துல் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் வாங்கியிருக்குமா, எப்படி அதை நான் டிசைட் பண்ணுறது அப்படின்னு. பேசிக்காக அதை டிசைட் பண்ணுறதுக்கு 3 அப்ரோச்சஸ் இருக்குது. அந்த 3 அப்ரோச்சஸையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவே மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமாவும் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வர வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறது, அந்த ஃபண்டமெண்டலாக அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ்வலாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கம்பீட்டண்ட்டாக இருக்கணும், அந்த பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி லாங் டேர்மில் க்ரோ ஆகும்ல. ஸோ யூஸ்வலி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்ஸு, சில ரேஷியோஸு, அதுக்கப்புறமா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். யூஸ்வலி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இன்னொரு பெரிய டாபிக் ஆஃப் ஸ்டடி. அதை வந்து இன்னும் பல வீடியோஸில் நம்ம அப்கமிங்காக பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து என்ட்ரி ஆகணும், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை எப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். அடுத்து வந்து டெக்னோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டையும் சேர்த்து இருக்கிற ஒரு காம்பினேஷன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணி எந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அந்த ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து விற்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டெக்னோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி யூஸ்வலி வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வீடியோ முடியல. நான் உங்களுக்கு சில போனஸ் கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். யூஸ்வலாக பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ், அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது என்ன மிஸ்டேக்ஸுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க, அது என்ன மிஸ்டேக்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அது என்ன ஸ்டாக்னே தெரியாமல் போய் வாங்குறது. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸே இருக்கிறது கிடையாதுங்க. ரொம்ப இம்பேஷண்ட்டாக ஐயோ காசு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அந்த மாதிரி நடக்காது. பேஷன்ஸ் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையாக ஒரு ஸ்டாக் இருக்கும்போது அதை வாங்கிட்டு அந்த ஸ்டாக் வந்து குறைய அதை விற்றுறது. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. மோஸ்ட்டாக வந்து நம்ம லாஸ் வந்து எப்படி மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து யூஸ்வலாக இன்வெஸ்ட் பண்ணணும். நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கர ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது, எனக்கு 100% ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போது அந்த மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. யூஸ்வலாக நம்ம வந்து பல முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் 20% ரிட்டர்ன்ஸ் வந்து மேக்ஸிமம் டிசிஎஸ் ஷேர்ஸ்லாம் கொடுத்துருக்கு. பட் ரொம்ப அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதுதான் 4வது மிஸ்டேக். 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிருக்கும் பிகினர்ஸ் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் சில டைம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் எதையுமே பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் ஈக்விட்டி ஆர் ஸ்டாக் எஸ்ஐபி அதை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் எப்படி சிம்பிள் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.